டைம் என்னன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பைய ஆள காணாம அச்சோ அது நின்னுச்சோ பக்கத்துல வந்து நான் குனிஞ்சிருச்சோ அச்சடா மொத்தம்லாம் டீசன்ட்டா இருவியே இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு ட்ரவுசர் போட்டு சின்ன பையன் இது டீசன்ட்டா இல்ல உனக்கு என்னடா ட்ரவுசர் போட்டுக்கிட்ட எங்க வந்திருக்கோம் மால் மால் கிடையாது மால் மால் மாலுக்கு வந்தா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படி சீ இது கூட தெரியாம எனக்கு எதுக்கு வந்த பர்சேஸ் பண்ணனும் பர்சேஸ் பண்ணதா வரோம் இங்க சூப்பரா இருக்கும் அது என்ன நடக்க வரலையே வரல பாருங்க அவர் எதை எதுக்கு சொன்னத இவன் எதுக்கு சொல்றான் பாருங்க சார் யார் சார் நீங்க ஏய் நான் தீவிரவாதி யார் நீ தீவிரவாதியா இவன பணைய கைதினால யார் நம்ப மாட்டே இவன் தீவிரவாதியா யோ உண்மையே சொல்லு நீ தீவிரவாதியா சும்மா இருடா டேய் இவன கூர்க்கா வேலை கூட எடுத்துக்க மாட்டான் இவன் ஹைட் கம்மி மாப்ள நான் குட்டிட்ட போடா சும்மா இருடா ஊர்னாலே வந்து வாங்கி பாரு நீ பத்தியா டேய் இங்க பாரு கண்ட இடத்துல சுட்டாதா ஒழுங்கா கண்ண புடி இவன நான் போறேன் போறேன் போறோம் போறேனே போறோம் போ ரீல்ஸ் போ போறேன் 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 நான் போறேன் போ இந்த போய் போயிட்டேன போயிட்டேன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மால் ISS தீவிரவாதிகளால் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. யார் பாது? யார் தெரியலவா? வா வா வா. ஐயோ அம்மா. அப்பா. ஆஷோ ஓகே பிரதர். பிரதர் இந்த பக்கம் ஆள் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் போனா டேஞ்சர். அப்படியா போங்க அதான் நமக்கு நல்லது. ஆமா நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லை. யாருக்கு? யாருக்கும். ஏங்க இப்படி பேசாதீங்க. அந்த பக்கம் கூட்டமா இருக்காங்களா இல்ல கம்மியா இருக்காங்களா? கண்ணா பண்ணுங்க தான் கூட்டமா வரும். சிங்கா சிங்கிளா தான் வரும். ஐய சார் இப்படி டயலாக் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அவன நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். யார யாரையா நிறுத்த சொல்லியா? இப்படியே பேசினா சுட்டுவாங்க சார். பணிவா பேசுறவனுக்கு நான் படிமலை, என்னை எதிர்க்கிறவங்களுக்கு நான் எரிமலடா. இப்படி ஒரு டயலாக் இந்த படத்துலயே நான் கேள்விப்பட்டது இல்லையா? இது நானே எழுதுனதுடா. ஃபாலோ பண்ணு. ஸ்டாப். ஏய் தீவிரவாதி பாக்குறியாடா எங்க இந்திய மண்ணுடைய பவர? நாள்ல எதிரா மண்ணு நீ சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் மகளைய பாத்தீங்க? ஆளு எப்படி இருப்பாப்ல? அப்பாஸ் மாதிரி இருப்பான். அப்பாஸ் மாதிரிலாம் நான் யாருமே இங்க பாக்கலையா? கலாய்க்கிறேன்டா. கலாய்க்கிறாரா? பின்ன என் ஃப்ரெண்ட் யார் மாதிரி இருப்பான்? என்ன மாதிரி தான் இருப்பான். பாக்கல. பார்த்தா பாக்கன்னு சொன்னா அதை விட்டு தேவையில்லாம பேசி.
சேரன் சார் முள்ளே இருக்கல்ல, ஆமா, அவ இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லியிருந்தா. சரி, இன்னைக்கு தான் அதை காட்டுவாவ. அதை பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பாவி பையன் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானே, ரொம்ப பாவம் தெரியுமா. இந்தாருமா, பேசாம இருந்தா இருக்க மாட்டேன். ஏ துப்பாக்கிய மூக்குக்குள்ள விட்டுறேன் பாத்துக்க. அப்பையில இருந்து பாத்துக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கு. வீட்டில் இருக்க வேண்டியதானே நீ எல்லாம். I watch only web series. நான் ஒரு சீரியல் கதை சொல்றேன் உனக்கு. கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? அந்த சிறுமூஞ்சை விட இது சிறுமூஞ்சியா இருக்கும் போல இருக்கு. பாட்டியம்மா, என்னத்த பாக்கியலட்சுமி சீரியல் பாத்தியா? ஐயோ, நேத்து ஒரு முக்கியமான எபிசோடில் நிறுத்தியிருக்கு. இன்னைக்கு பார்க்கலையோ வயிறு வெடிச்சிரும். நூறு வகையான சமையலை பண்ணி அசத்துறாலாம். சத்தம் போடாதீங்க, சத்தம் வந்துச்சு சங்கு இருக்காது. இங்க ஒரு அண்ணன் தம்பி, இங்க ஒரு அக்கா தங்கச்சி. தங்கச்சி அண்ணனை காதலிக்கிறா, அண்ணன் தங்கச்சிய காதலிக்கிறா. இது தெரியாத பெரிய முட்டாளங்க தங்கச்சியை கொண்டு வந்து அண்ணனுக்கும் அண்ணனை கொண்டு வந்து கட்டி வச்சிடுறாங்க. மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போலயே. கதை என்னன்னு தெரியுமா? காதல் தோல்வியில ரெண்டு காதல் தோணிகளும் கதறோ கதறது கதறதுனால அந்த சீரியலை பார்த்து நான் அழுக அழுதாலே ஒரு உருட அவ்வளவு தாங்க முடியலன்னா நீ வேணா போய் அந்த பசங்களுக்கு வேற ஏதாச்சும் பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாமே. நீ வேணா மாப்பிள்ளையா போறி. எந்திரி எந்திரிமா, எந்திரிமால என்னது எந்திரி போமோல, நீ மட்டும் தனியா போ. வீட்டுக்கு போற மாதிரி போ, போனா அங்க போனா அங்க இருக்கிறவங்கள நீ தான் கெடுக்கிற. தனியா உட்காரு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நான் ஏதோ சின்ன பொண்ணுன்னு நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை அழிக்கிறதுக்குன்னே எங்க அண்ணன் ஒரு பைய வச்சிருக்கான். முடிஞ்சா எங்க அண்ணன் கிட்ட நீ மோதி பாருடா. உங்க அண்ணன் என்ன பெரிய பெண்ணையா? அவன் எங்க இருக்கான்னு காட்டு நான் பேசுறேன். நானா இல்ல என்ன இதுல மாட்டி விட்டிய? நான் என் பாட்டு அட்டு படிச்சுட்டு நீ மாட்டி விட்டீங்க. எங்க அண்ணன் இந்த இருக்கா பாரு. அவனா? அவனே போறேன் உங்க அண்ணன் கிட்ட. செத்த கிழவி, மூஞ்சி மாறியம்மா என்னையே பார்த்து கேக்கு. நீ இப்போ ஒரே வெக்கையா இருக்குல்ல, அது போக இரும்பு வேற கடிக்கும். சட்டையை கொண்டா கசக்கி போடாத. நண்பர்களே, ஏதோ மாலை ஹைடெக் பண்ணிட்டு பாத்துருங்க. அதான் ஏதோ பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ரட்டர் படிக்காம முடியாது பாத்துருங்க. நம்ம ரட்டர் கொண்டு வந்துட்டேன். என்ன ரட்டர் படிக்க படிச்சுதான் எனக்கு நிம்மதி பாத்துருங்க. படிக்க வந்திருக்கேன். இட்லி பூரி உன் மூஞ்சில துப்புவோம் காரி. எத்தப்பா நான் துப்பிடுவோம்ல பேயில போவான். பாலகிலே பச்சை, நீ ஒரு எச்ச. யாரில் எச்ச? எரும மாட்டு பையில. ஆள் சைஸ போற ஆள் சைஸ பத்தியா? இப்பெல்லாம் எழுதணும் பத்தியா? சி டாய், இந்த லெட்ரு பட்டர்லாம் எனக்கு தேவையில்ல. உள்ள ஏதோ பார்சல் வச்சிருக்காமே அது எங்க அழிக்கிற அளவுக்கு இருக்காமே அதை எடு எடு. சொல்றேன் கேளு, வேண்டாம். அதை பிரிச்ச உன்னால பார்க்க முடியாது, தாங்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, உள்ள நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காரு. நாங்க அப்படியே அழிஞ்சிருவோம். எர்றாரே எர்றா எர்றா, மூக்குக்குள்ள விட்டுறேன் எர்றா. உன் விதியை யாரும் மாத்த முடியும்? ஏ அப்பா, ஒரே இவனாதான் வாரான் பாச்சி. எரிச்சல இருக்கு இல்லம்ல. ஏயா போவான், தெரியுதா? இதுதான் பிரிக்க சொன்னேன்.
பாத்தீங்களா நான் சொன்ன கேட்டானா இவன் பிரி பிரின்னா இப்போ ஓவான்னு ஓடுறான். உனக்கு துப்பாக்கி ஒரு கேடு மூஞ்சி மோரையும் பரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா சி. பிரதர் நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், இதுதான் லைஃப் மேட்ரு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்ன. சரி சொல்கிறேன். பிளான் வந்துருச்சு. என்ன? சிக்னல் கேட்ட உடனே திரும்பி பார்க்காம ஓடணும். ஆமாம் அவ்வளோதானா? ஓகே. ஹே, சிக்னல் கிடைச்ச உடனே திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடணும். அவன் திரும்பி பார்ப்பானா? சிக்னலை பார்த்து ஓடணுமா? சிக்னலா? அது எங்கே இருக்கு? எல்லாரும் சிக்னலில் திரும்பி பார்க்கணுமா? அவன் திரும்பி பார்ப்பானா? அதான் சிக்னலா? அப்படியா? அதாவது சிம்பிளா சொல்ற கேளுங்க, சிக்னல் கொடுத்தானோ ஓடணும். அவன் கிட்ட நான் பேசுறேன், நீ கோ. நோ நதிங் நதிங் கோ கோ. போப்பட யார்ட்ட தான் சொல்றது? என்ன டேய் பொறுமோக்கு, அவன்கிட்ட போய் என்னடா சொல்றீங்க? சிக்னல் கொடுத்தானே எந்த பக்கம்னா ஓடலாமா? சிக்னல் கிடைச்ச உடனே திரும்பி பார்க்காம ஓடுங்க என்னடா சொன்னாரு? அப்படியே சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. வேற மாதிரி சொன்னாங்களே. உனக்கு என்னன்னு கேட்டிச்சு? எனக்கு ஓடணும்னாங்க, அதான் ஓடணும்னு சொல்லிட்டேன் நானும். சரி அதை விடுங்க. தளபதி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ இருக்கும் போது? நெட்ஃப்ளிக்ஸில் பீஸ்ட் படம் இருக்கு, அதில் போய் பாருங்கடா தெரியும் என்ன பண்ணிக்கிருக்காருன்னு. அப்படியா? சரி ரைட்டு, நம்ம ஓடுறதா என்ன? அஜிக்கோ ஓடணும் இல்லை அப்படின்னு.